மக்கள் அக்கறை கொண்டு கேரள மாநில ஆட்சியை சூறையாட பார்ப்பன வேர்க்க பார்க்க ஏற்பாடுகள் பரிவாரங்கள் பிஜேபி இவர்கள் இருவருடைய ஆட்சியில் பொருளாதார வன்முறை மக்களை கடுமையாக பாதித்து விலைவாசி ஏற்றம், வேலை இழப்பு, தொழில் நசிவு என்பது ஒரு பக்கம் நடந்த வண்ணம் இருக்கிறது. இதிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள, மக்கள் மத்தியிலே மோதலை உண்டாக்க, அரசின் தவறான கொள்கைகளை உறுதியாக எதிர்த்து நிற்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை, இடதுசாரிகளை, முற்போக்கு சிந்தனையாளர்களை, சமூக சீர்திருத்தவாதிகளை கொன்று குவிக்கிற அரசியலை ஆர்எஸ்எஸ் இப்போது முன்னெடுத்திருக்கிறது. ஏற்கனவே மசூதி தகர்ப்பு, மதக்கலவரம், ஜாதி கலவரம் என்று அடுக்கடுக்காய் செய்தவர்கள் இப்போது இடதுசாரிகளுக்கு எதிராக, முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு எதிராக கொலைகளை புரிந்து வருகிறார்கள். தபோல்கர், பன்சாரா, கல்புர்கி, கடைசியாக கௌரி லங்கேஷ், திரிபுராவிலே பௌமிக் என்கிற தொலைக்காட்சி நிருபர் என்று அடுத்தடுத்து அவர்கள் தங்களுடைய கொலைகளை அரங்கேற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் முற்போக்காளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து கொலை மிரட்டல்களை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். கேரள முதலமைச்சர் விஜயன் அவர்களுடைய தலைக்கு 2 கோடி ரூபாய் விலை நிர்ணயித்தார்கள். திரிபுராவிலே இருக்கிற முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் என்று அறிவித்து கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்முறையாளர்களோடு, பிரிவினைவாதிகளோடு, கலகக்காரர்களோடு கூட்டு வைத்து இவைகளெல்லாம் எங்களை தாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். இப்போது அமித்ஷா டெல்லியில் எங்களுடைய மத்திய குழு அலுவலகத்திற்கு அவரே தலைமையேற்று ஊர்வலம் போவேன் என்று அறிவிக்கிறார். இவையெல்லாம் அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் அவர் விடுக்கிற இடதுசாரிகளுக்கு எதிராக கொலைபாதகங்களை நடத்துங்கள் என்கிற அறைகோவல் இது. இதை அவர் இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வன்முறை வெறியாட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். வன்முறை வெறியாட்டத்தை அவர்கள் நிறுத்த தவறுவார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக எங்களுடைய ஜனநாயகபூர்வமான போராட்டங்கள், மக்களை திரட்டிய போராட்டங்கள் மேலும் தீவிரப்படும். மத்திய அரசு அரசின் மூலமாக மக்களுக்கு தேவையானதை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களை பிளவுபடுத்தி, ஜாதியால், இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுபடுத்தி கூறு போட்டு கொலைபாதகங்கள் செய்து ஆட்சி நடத்த எத்தனைத்தால் அவர்களுக்கு வரலாற்றில் ஹிட்லரை போன்றவர்களுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் ஏற்படும். இந்த ஃபாசிச சக்தியை எதிர்த்து இடதுசாரிகள் உறுதியாக போராட உறுதியேற்று இருக்கிறோம். மக்களுடைய பேராதரவும் அதற்காக நாங்கள் கோருகிறோம். என்று முழங்கி போராடும் கேரள மாநில ஆட்சியா மாணவர் இளைஞர்களே, இதய துடிப்பு ஆட்சியா தகர்த்து விட முடியாது. கனவு கோட்டை காணாதே, காணல் நீரா மாறுவாய். காவி கூட்ட செட்டாரே.